உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. டாப் நியூஸ் தமிழ் சேனல் நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் ஜோதிடர் சேலம் பாலாஜி ஹாசன். ஸோ இந்த 2019 ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றிய தெளிவான ஒரு காணொலி தான் இது. நியூமராலஜி மெத்தடில், ராசி பலன்கள்லாம் இல்லை, இது நியூமராலஜி மெத்தடில். சிலருக்கு ராசி தெரியாது, பிறந்த தேதி தெரியும். அவர்களுக்கு உண்டான பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றிய ஒரு தெளிவான காணொலி இது. இந்த 2019 ஆண்டில் 9 தேதியில் பிறந்தவர்கள், 18 தேதியில் பிறந்தவர்கள் மற்றும் 27 தேதியில் பிறந்தவர்கள், இந்த 3 தேதிகளில் பிறந்தவர்கள் கூட்டுத்தொகை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 வரும். அதாவது 9, 9, 18, 1, 8 கூட்டினா 9, 27, 2, 7 சேர்த்தனா 9. இப்படி கூட்டுத்தொகை உங்களுக்கு 9 வரும். இந்த ஆண்டு 2019 ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 2019 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 0 வேல்யூவில், அதனால் 2 + 1 + 9 போட்டினா 12 வரும். 12ன்றது மாஸ்டர் நம்பர், 9, 10, 12. இப்போ 12 கூட்டினோம்னா 1 + 2 = 3, 3 வருது. உங்களோட எண் வந்து 9. ஸோ 9 + 3 வந்து பார்த்தீங்கன்னா 12, திருப்பி 3 வருது. ஸோ இப்படி உங்களுடைய ஆண்டு எண்ணும் உங்களுடைய இந்த கூட்டு எண்ணும் 3 வரதுனால குருவினுடைய ஆதிக்கம் உங்களுக்கு இந்த ஆண்டு அதிகமாக இருக்கும். குருவினுடைய ஆதிக்கம் நிறைந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ஆண்டு இருக்கும். ஸோ இந்த 9 தேதியில் பிறந்தவர்களுக்கு இந்த 2019 ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை பற்றி தெளிவாக பார்ப்பதற்கு முன்பாக, இந்த 2019 பார்ப்பதற்கு முன்பாக, இந்த 9 எண், 18 எண் மற்றும் 27 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை பற்றிய ஒரு பொதுவான கணிப்பு தான் நான் இந்த சொல்கிறதுனால். அதுக்கு முன்னாடி இந்த 9 தேதியில் பிறந்தவர்களுக்கும், 18 தேதியில் பிறந்தவர்களுக்கும், 27 தேதியில் பிறந்தவர்களுக்கும் பொதுவான குணங்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றிய இந்த காணொலி தான் இது. இந்த காணொலி வந்து பார்த்தீங்கன்னா 3 போட்டிருக்கேன். இது வந்து தெளிவாக யூடியூப் சேனல்லையும் போட்டிருக்கேன், யூடியூப் சேனலில் கொஞ்சம் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். ஸோ இந்த 9 தேதியில் பிறந்தவர்களுக்கும், 18 தேதியில் பிறந்தவர்களுக்கும், 27 தேதி பிறந்தவர்களுக்கும் ஒரே குணாதிசயம் தான் இருக்கும். 9 எண் ஒற்றுமையாக இருக்கிறதுனால இந்த 9 எண் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு எண். ஸோ முன்கோபம் அதிகமாக இருக்கும், வேகமாக இருப்பீங்க, ஃபாஸ்ட்டாக இருப்பீங்க, முரட்டுத்தனம் அதிகமாக இருக்கும், விதண்டாவாதம் பேசுவீங்க, எடுத்து எரிஞ்சு பேசுவீங்க, 10 பழகினா கூட தூக்கி போட்டு பேசுவீங்க, அந்த மாதிரி ஒரு குணம் தான் இந்த எடுத்தெறிஞ்சு பேசக்கூடிய குணம் தான் இந்த செவ்வாயினுடைய ஆதிபத்தியமாக கொண்ட 9 எண். அதே போல் வித்தியாசமான சிந்தனை இருக்கும், ஒருத்தர் சிந்திக்கிற மாதிரி நீங்கள் யோசிக்க மாட்டீங்க, வேற எங்கெல்லாம் சிந்திப்பீங்க. அதே போல் நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க, 9 எண்ணில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க. நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்கள் முன்னாடி போய் நிற்பீங்க. அடுத்த நண்பர்கள் ஏதாவது வகையில் பொருள் உதவி, பண உதவி, நேரத்தை உதவி, எப்படியாவது ஒன்று உதவி செஞ்சுட்டே இருப்பீங்க. சோம்பேறியாக இருப்பீங்க, கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். அதே போல் லேடிஸ்கிட்ட அடிமையாக இருப்பீங்க, இதுதான் ஒரு பிரச்சனை. பெண்கள் பற்றிய விஷயங்கள் அதிகமாக படிப்பீங்க, அதிகமாக தேடுவீங்க, அதிகமான தேடல் அதை பற்றி இருக்கும். அதே போல் சமாளிக்க முடியாது உங்களை. இந்த 9 தேதி, 18 தேதி, 27 தேதி பிறந்த குழந்தைங்கள்லாம் வீட்டில் பெற்றவங்க சமாளிக்கிறாங்கன்னா அது பெரிய சமா ஒரு ட்ரில் மாஸ்டர் மாதிரி நீங்களாம் சமாளிக்கிறது அவ்வளோ சிரமம், அவ்வளோ வேகம் இருக்கும். அவங்கக்கிட்ட இப்படி தான் இருப்பாங்க, பார்த்தா அங்கே கிடப்பாங்க, சிடுசிடுன்னு ஓடுவாங்க. அது குழந்தையாக இருந்தால் கூட இந்த தவழ்ந்துக்கிட்டே வேகமாக போவாங்க. அப்படி ஒரு விஷயங்கள் கொண்ட, குணாதிசயங்கள் கொண்ட 9 எண்ணை கொண்ட நேயர்களே, உங்களுக்கு இந்த 2019 ஆண்டு எப்படி இருக்குன்றத முழுமையாக பார்க்கலாம். முதல்ல 4 கோட்டெல்லாம் பிரிச்சுக்கலாம். இந்த 2019 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 1st குவார்டர், ஏப்ரல், மே, ஜூன் 2nd குவார்டர், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 3rd குவார்டர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4th குவார்டர். இதை 4 பிரிஞ்சு கொண்டு 9 தேதியில் பிறந்தவர்கள் நல்ல முயற்சிகள் எடுப்பீர்கள். ஜனவரி 1st குவார்டர் அவர் சொல்கிறேன், 9 தேதியில் பிறந்தவர்கள் நல்ல முயற்சி கிடைக்கக்கூடிய ஒரு 3 மாதமாக இருக்கும். இதன் மூலமாக நிறைய வருமானத்தை கற்றுக்கொண்டிருப்பீர்கள். தங்களுக்கு எத்தனை வயதானாலும் இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டே இருப்பீர்கள். மனப்பாங்கு அதிகமாக இருக்கும். மேலும் உற்பத்தி தொழிலில் உள்ளவர்கள் புதுமையான பொருட்களை கண்டுபிடித்து அதன் மூலமாக உற்பத்தியை பெருக்கிக் கொண்டே இருப்பீர்கள். அதன் மூலமாக தொழிலுக்கு ஏணி கிடைத்ததை போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதே போல் மொத்தத்தில் இம்மாதம், இந்த 2019 ஜனவரி, பிப்ரவரி மாதம் ஒரு முத்தாய்ப்பான மாதமாக, அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக இருக்கும். அடுத்ததாக 2nd குவார்டர், அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் பார்த்தாச்சு, ஏப்ரல், மே, ஜூன் நம்ம பார்க்கும் பொழுது இந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நிதான போக்கில் சென்று காரியத்தை வெற்றியாக முடிக்க வேண்டும். நீங்கள் நீண்ட நாட்களாக வர வேண்டிய பணம், நீண்ட நாட்களாக கிடைக்க வேண்டிய ஒரு அங்கீகாரம், நீண்ட நாட்களாக கிடைக்க வேண்டிய ஒரு மரியாதை உங்களுக்கு சற்று காலதாமதமாக கிடைக்கும். ஆனாலும் உங்களுக்கு கிடைச்சிரும், லேட்டரானாலும் உங்களுக்கு கிடைச்சிரும். அது போன்ற ஒரு சூழ்நிலை
மீண்டும் திருமணமாகாதவர்களுக்கு இந்த ஆகலாம் திருமதம் அது ரெண்டாவது குவார்ட்டரில் திருமணமும் குழந்தை பெறும் ஏற்படும். அதே போல் இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும். பெண்களுக்கு நல்ல வாய்ப்பு, வேலை வாய்ப்பு, வெளி போட்டித் தேர்வுகளில் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மலை மேலே இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு சென்று வந்தீங்கன்னா போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தேர்டு குவார்ட்டர்னு சொல்லக்கூடிய 2019 தேர்டு குவார்ட்டர் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்னு சொல்லக்கூடிய தேர்டு குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதியில் பிறந்த நீங்கள் உங்களுக்கு எண்ணமெல்லாம் வீடேறும். தான் வாழ்க்கையில் எந்த துறையிலாவது ஒன்று சாதித்து காட்டுவீர்கள். அதே போல் கடமை உணர்வு அதிகமாக இருக்கும். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். சிலருக்கு வெளி மாவட்ட வெளி மாநிலத்தின் மூலமாக அரசு சார்ந்த அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனத்தில் வேலை வாய்ப்புகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதம் சொத்து வகையான பிரச்சனைகளும் சொத்து சம்பந்தமான விலகங்களும் இருந்தாலும் அந்த சொத்து விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடியும். இம்மாதம் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாக ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் இருக்கும். 2019ஆம் ஆண்டின் 4வது குவார்ட்டர்னு சொல்லக்கூடிய அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2019ஆம் ஆண்டு உங்களுக்கு கல்வியில் சிறந்து காணப்படுவீர்கள். சிலர் கல்வியாளராக இருப்பீர்கள். குடும்ப சுமையை பயன்படுத்தி மேல் நோக்கி வளர்வீர்கள். எதையும் ஒரு தாங்கக்கூடிய சக்திகள் கிடைக்கும். குடும்பத்திற்காக சில விஷயங்களை தியாகம் பண்ணுவீர்கள். குடும்பத்தின் காரணமாக சில விஷயத்தை விட்டு கொடுப்பீர்கள். அவர்களுக்கெல்லாம் விட்டு கொடுத்த விஷயங்கள் 2 மடங்காக முத்தாய்ப்பாக மகிழ்ச்சியாக உங்களுக்கு மீண்டும் உங்களுக்கே வந்து சேரும். நீங்கள் விரும்பிய இடத்திற்கு மாற்றம் ஏற்படும். நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஃபெயிலானவங்க அரியர் வச்சவங்களை கூட இந்த காலகட்டத்தில் கிளியர் பண்ணிவிடுவீங்க. உங்களுக்கு நீங்கள் நினைத்ததற்கு நேர்மாறாக நடந்த விஷயங்கள் எல்லாம் கூட இனி உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உயரதிகாரிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகளை கொடுப்பார்கள். 2019ஆம் ஆண்டின் கடைசி 3 மாதங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய கடைசி குவார்ட்டர் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய சாதகமான காற்றாக இருக்கும். அதே போல் இந்த ஆண்டினுடைய உங்களுக்கு மொத்த எண்ணாக 9ஆம் தேதியில் பிறந்த நீங்கள் இந்த ஆண்டின் ஒட்டுமொத்த எண்ணாக உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக உங்களுக்கு இந்த ஆண்டு இருக்கக்கூடிய எண் வந்து 1ஆம் எண் இருக்கும். ஸோ இந்த 1ஆம் எண்ணை நீங்கள் இயக்கப்படுத்தணும். 1ஆம் எண்ணை இயக்கப்படுத்துறது அப்படின்னா என்னென்னா இந்த 1ஆம் எண்ணை இயக்கப்படுத்தும் பொழுது லக்கி நம்பர் 1ஆம் எண் லக்கி நம்பர் 1ஆம் எண்ணை எப்படி இயக்கப்படுத்துறதுனா நீங்கள் கூட்டுத்தொகையை 1ஆம் வர மாதிரி வாங்கணும். இப்போ ஹோட்டலில் போகிறீங்க 95 ரூபாய்க்கு சாப்பிட்டீங்கன்னா ஒரு மெதுவில் சாப்பிட்டு 100 ரூபா ரவுண்டாக கொடுத்துருணும். அல்லது நீங்கள் ஒரு பொருளை விற்கிறீங்க அப்படின்னா 80 ரூபாய்க்கு வாங்கினாங்கன்னா மீதி 20 ரூபாய்க்கு சரி வாங்கிக்கோங்க கம்மின்னு சொல்லிட்டு 100 ரூபாய்க்கு விற்கணும். இப்படி எப்படியாவது ஒன்று இயக்கத்தில் ஒன்றை நீங்கள் கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். 2 பொருள் வாங்குறது தான் யோசனை பண்ணி ஒன்று வாங்கிக்கலாம் இன்னொரு நாள் இன்னொன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒன்று வாங்குறது ஒன்று பொருள் எண்ணிக்கை ஒன்று அல்லது மொத்த ரூபாய் எண்ணிக்கை ஒன்று இப்படி போன்ற 1ஆம் எண்ணை இயக்கத்தில் கொண்டு வந்துகிட்டே இருங்க. ஏதாவது ஒரு லக்கி 1 ரூபாயை உங்களுக்கு மிகவும் பிடித்த தெய்வமான முருக பகவான்கிட்ட வச்சு அந்த 1 ரூபாயை இந்த 2019 முழுக்க நீங்கள் பயன்படுத்தும் பொழுது இந்த லக்கி நம்பர் 2019 உண்டான லக்கி நம்பர் 1ஆம் எண் இந்த 1ஆம் எண் உங்களுக்கு இயக்கத்திலே இருக்கும். இதன் மூலமாக இந்த 2019ஆம் ஆண்டை வெற்றிகரமான ஆண்டாக மாற்ற உங்களால் முடியும் என்று கூறி மீண்டும் ஒரு முறை புத்தாண்டு திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஜோசியம் கிடையாது, நியூமராலஜி. இந்த நியூமராலஜின்றது ஜோதிடத்தில் ஒரு பங்கு. இது ரொம்ப எளிமையானது. ஜோதிடம் போல கஷ்டமாகவும் பல ஆயிரக்கணக்கான விதிகளும் பாடல்களும் ரூல்ஸும் கிடையாது. திசை அந்தரம் புத்தி எதுவுமே கிடையாது. நட்சத்திரம் உபநட்சத்திரம் உப உப நட்சத்திரம் பார்க்கும் நட்சத்திரம் பார்க்கின்ற நட்சத்திரம் பகிர்ந்த நட்சத்திரம் இது போன்ற நிறைய விஷயங்கள்லாம் எல்லாம் மிக எளிமையான ஒன்று. இதை நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப எளிமை. நீங்கள் என்னுடைய முகநூல் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய முதல் கமெண்ட்லையும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுக்கு நட்பழைப்பு கொடுத்து என்னை பின்தொடர்ந்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு அந்த விஷயங்கள் நீங்கள் காலப்போக்கில் கற்றுக்கொள்ளலாம். மிக எளிமையாக பாமரனுக்கும் ஒரு 5வது 4வது படித்தவங்க கூட புரிகிற மாதிரி ரொம்ப எளிமையாக ஆர்டிக்கலாக நிறையா நியூமராலஜி பற்றி எழுதுவேன். அதை படிச்சிங்கன்னா நீங்களும் உங்களுடைய பெயரை மாற்றம் பண்ணுறதோ அல்லது உங்கள் சொந்தக்காரங்களுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு பேர் ராசியான பேர் வைக்கிறதுக்கோ உங்களுக்கே அந்த அறிவு கிடைச்சிரும்ன்ற ஒரு விஷயத்தை சொல்லி விடைபெறுறேன். ஜோதிடத்தின் மீது ஆர்வம் இருந்தால் நட்பழைப்பு கொடுத்து பின்தொடருங்கள். இந்த காணொலியில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் 9ஆம் தேதி 18ஆம் தேதியில் 21ஆம் தேதி பிறந்தவர்கள் யாராக இருந்தீங்கன்னா நட்பழைப்பு பின்தொடர் ஃபேஸ்புக்கில் நட்பழைப்பு கொடுத்து என்னுடைய தனிப்பட்ட மெசஞ்சர்னு சொல்லுவாங்க முகநூல் தனிப்பட்ட தனித்தகவலில் உங்களுடைய கேள்வி பொதுவான கேள்வி அனுப்புனீங்கன்னா நான் ஓய்வு நேரத்தில் உங்களுக்கு நான் பதில் எழுதுவேன், நிச்சயமாக பதில் தரேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஜனவரி மாதம் பொங்கல் அப்போ வேறு ஏதாவது ஒரு காணொலியில் சந்திப்போம். உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை விடைபெறுகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராக இருந்தீங்கன்னா மறக்காமல் டாப் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. இது போன்ற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். காணாமல் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் சில நாட்கள் கழித்து. மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இனிய புத்தாண்டு திருநாள் வாழ்த்துக்கள். நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.
சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.